Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will see Crimea River of Stars drama. First episode, we will see the intro drama. In the drama, the hero is a military general. Heroine is the main person. Heroine is the main person. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கேட்டறான் ஹீரோயின் அந்த gift-அ வாங்கிட்டு இப்போதைக்கு நாம friends-ஆ இருப்போம் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துப்போம் அப்படிங்கறா சொல்லிட்டு இந்த gift-அ நான் விக்கலாம் தானே அப்படிங்கறா அவன் சிரிச்சிட்டு விக்கலாம் அப்படிங்கறான் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்றாங்க ஹீரோ சின்ன வயசா இருக்கப்போ ஹீரோவோட அம்மா அப்பா இன்னொரு நாட்டோட சண்டைக்கு போயிருப்பாங்க போல அந்த சண்டையில ஹீரோ முன்னாடியே அவனோட பேரண்ட்ஸை கொன்றுப்பாங்க ஹீரோ வளர்ந்ததும் அவனோட பேரண்ட்ஸை கொன்ன நாட்டோட கிங்கை இவன் கொன்றுவான் ஹீரோவோட பேரண்ட்ஸ் ஆக காரணம் வந்து இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க ஹீரோவோட நாட்டை நம்ப வச்சு ஏமாத்திருப்பாங்க அதனால தான் அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க ஏமாத்துனாங்கல்ல அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் ஹீரோவோட ஊர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது ஹீரோ ஒன்னு அவங்க எல்லாத்தையும் போய் பிடிக்கிறான் மாட்டின எல்லாரும் நாங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் எதிர்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் உடனே அவங்க மூஞ்சில ஒரு பொடிய தூவுறான் அது தூவுனதுமே அவங்க கண்ணுல இருந்து ப்ளூ கலர்ல தண்ணி வருது ஏமாத்தின நாட்டை சேர்ந்தவங்களோட கண்ணீர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் போல இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்னு மீதி ஆயுதம் எல்லாம் எங்க அப்படின்னு அவன் கேக்குறான் அவன் உடனே போட்ல தான் இருக்கு அந்த போட் எங்க இருக்குன்னு இப்ப தெரியல அப்படிங்கிறான் ஹீரோ உடனே இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி முதல் ஜெயில போடுங்க அந்த போட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க அதுல என்ன வெப்பன் இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணல அவனோட போட் எரிஞ்சு போயிருது அப்படி எரியும் போது அவனும் அவன் கூட இன்னொரு பொண்ணு இருந்திருக்கா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு நேத்து தானே ப்ரப்போஸ் பண்ணா அதுக்குள்ள எனக்கு செத்துட்டான் அப்படின்னு அவன் நினைக்கிறா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணல அவன் தான் அந்த ஏமாத்தின நாட்டை சேர்ந்தவன் போட் எரிஞ்ச இடத்துக்கு ஹீரோ வந்து விசாரிக்கிறான் அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினும் ஏமாத்தின நாட்டை சேர்ந்தவன் இப்ப இறந்து போயிட்டான்ல அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்க இவளை பிடிச்சி விசாரிங்க உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க ஹீரோவும் இவளை பிடிச்சி ஜெயில போட்டாரான் ஜெயில ஒருத்தன் வந்து இவளோட மூஞ்சில ஒரு பவுடர் அடிக்கிறான் இவளோட கண்ணீர் ப்ளூ கலர்ல இருக்கா இல்ல நார்மல் கலர்ல தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறான் இவளுக்கு தான் அழுகையே வராத ரெண்டு தடவை அந்த பவுடர் அடிக்கிறான் அப்பயுமே இவ அழுகல இவ தும்ம ஆரம்பிச்சா இவ தும்முனதுல அந்த பவுடர் அவன் ஃபேஸ்ல பட்டு அவன் அழுகிறான் அதுக்கப்புறம் ஹீரோ இவளை விசாரிக்கிறான் இவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கான் எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்புமே இல்ல நான் நேத்து தான் ஃபர்ஸ்ட் அவனை மீட் பண்ண நேர்ல ரொம்ப நாளா அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தான் ஆனா நான் அவன்கிட்ட பேசல நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஹீரோ உடனே அவளோட கண்ணத்தை பிடிச்சு பொய் பேசாத ஏதாவது உளறிட்டு இருக்காது லூஸ் மாதிரி அப்படிங்கிறான் ஹீரோயின் உடனே இல்ல இல்ல நான் நிஜத்தை தான் சொல்றேன் நான் இந்த நாட்டை சேர்ந்தவதான் இந்த கண்ணு உரத்துல பாருங்க தண்ணி இருக்கு அதுவும் ஒயிட் கலர்ல தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவன் சாகும் போது அவன் கூட இன்னொரு பொண்ணு தானே இருந்தா அப்புறம் எப்படி நான் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் நீங்க நம்புவீங்க அப்படிங்கிறா நீ குற்றவாளி அப்படிங்கறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல அதனால நீங்க இருந்து போ உன்னோட திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கட்டும் அப்படிங்கிறான் நீங்க எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க அந்த ஃப்ளூட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அது இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறா ஹீரோ அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறான் ஹீரோட ஆட்கள் ஹீரோயினோட வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க அவன் மீன் பிடிக்க வச்சிருந்த வளம் முத கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க ஹீரோயின் வேற வழி இல்லாம அவளே நீந்தி போய் ஒரு ஆமையை பிடிச்சிட்டு வந்து விக்கிறா ஹீரோ வந்து என்ன ஆமையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் இவ உடனே இது ரொம்ப பழமையான ஆமை இந்த ஆமையை உங்க வீட்டுல வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு நிறைய செல்வம் வரும் அப்படிங்கிறா ஹீரோவும் உடனே நிறைய காசு கொடுத்து அந்த ஆமையை வாங்குறான் அவனோட அசிஸ்டன்ட் இருந்துகிட்டு இதெல்லாம் எதுக்கு ஒரு வாங்குறாரு இவ்வளவு காசு கொடுத்து அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீன்ல அவன் வாங்கிட்டு வந்த ஆமையை பார்த்துட்டு ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருக்கான் அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை வாட்ச் பண்றதுக்காக ஆட்களை செட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் ஹீரோ அதுக்கப்புறம் அந்த எதிர நாட்டை சேர்ந்தவன் சாக வாய்ப்பு இல்ல அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான் இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ